நம் பாரத தேசத்தில் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் அனந்த்நாக் மாவட்டத்தில் வடக்கே அமைந்துள்ள இனங்களை தொடரில் லிட்டர் பள்ளத்தாக்கில் 130 அடி உயரத்தில் பெரிய குகை ஒன்று உள்ளது. அதில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உள்பகுதியில் பனி லிங்க வடிவில் உறைந்து காட்சி வழங்குகிறது. இதையே பனிலிங்கம் என்று அழைக்கின்றனர். இது கடல் மட்டத்தில் இருந்து 3,888 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கிறது. ஸ்ரீநகரில் இருந்து 141 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. பனிலிங்கம் எவ்வாறு உருவாகிறது என்றால், குகையின் ஒரு பகுதியில் நீர்க்கசிவு ஏற்பட்டு கீழ் நோக்கி தண்ணீர் விழுகிறது. அதிக குளிர்காலத்தில் அந்த நீர் முற்றிலும் உறைந்து பனிக்கட்டியாக மாறிவிடுகிறது. கீழ்ப்பகுதியில் விரிந்து மேல்பகுதிக்கு செல்ல செல்ல கொஞ்சம் குறுகி லிங்க வடிவில் அமைந்து காட்சி வழங்குகிறது. தண்ணீர் உறைந்து பனிக்கட்டியாவது சாதாரண விஷயம்தான். ஆனால் இங்கே ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதுவும் லிங்க வடிவில் உறைவதுதான் புதிராக புதிராக இருக்கிறது. இது விஞ்ஞானிகளுக்கு ஒரு சவாலாகவும் திகழ்கிறது. இதுதான் சிவஞானமாகிய மெய்ஞானம். இந்த பனிலிங்கம் 12 அடி உயரத்திற்கு உருவாகிறது. இதனை ஒட்டி இடப்பாக்கத்தில் ஒரு பனி வடிவமும் வலப்பக்கத்தில் இரண்டு பனி வடிவங்களும் உருவாகின்றன. இடது பக்கத்தில் உருவாகும் பனி வடிவம் விநாயகர் என்றும், வலப்பக்கத்தில் இரண்டு பனி உருவங்களில் ஒன்று பார்வதி என்றும் மற்றொன்று பைரவர் என்றும் நம்புகின்றனர். ஒவ்வொரு வருடமும் மே மாதத்தில் உருவாகி ஆகஸ்ட் வரை நீடிக்கிறது இந்த பனிலிங்கம். பின்னர் உருகிவிடுகிறது. 51 சப்தி பீடங்களில் தாட்சாயணி தேவியின் துண்டை பகுதியை விழுந்த இடம் இந்த அமர்நாத் குகை என்று இந்து புராணங்கள் குறிப்பிடுகின்றன. அமர்நாத் குகை ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்றால், அமரத்துவ நிலை எய்தும் வாழ்வின் ரகசியங்களை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு உபதேசித்த திருத்தலமாகும். ஒரு சமயம் பார்வதி தேவி சிவபெருமானிடம், ஏன் மண்டை மூடு மாலை அணிந்துள்ளீர்கள் என்று கேட்டார். உடனே சிவபெருமான், நீ ஒவ்வொரு முறை பிறக்கும் போது நீ இறந்த உடலின் ஒவ்வொரு தலையும் சேர்த்து அணிகிறேன் என்றார். நான் அடிக்கடி பிறந்து இறக்கிறேன், ஆனால் நீங்கள் பிறப்பு இறப்பற்று நித்தியமாக இருக்கிறீர்கள். இது எவ்வாறு சாத்தியம் என்று உமாதேவி கேட்கிறார். அதற்கு சிவபெருமான், நீ அழிவே இல்லாத வாழ்வின் அமரத்துவ ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ரகசியங்களை அறிய வேண்டுமெனில் இதை எந்த உயிரினங்களும் கேட்கக்கூடாது. எந்த உயிரினங்களும் உயிர் வாழ முடியாத ஓர் இடத்தில் உபதேசம் செய்கிறேன், நீ என்னுடன் வா என்று எவ்வுயிரினங்களும் உயிர் வாழ முடியாத ஓர் இடமான இந்த குகைக்கு தன் தேவியை அழைத்து சென்றார். அமரத்துவ ரகசியங்களை உபதேசம் செய்யும் பொருட்டு தன் தேவியை அழைத்து சென்ற குகை அமர்நாத் குகை என்று அழைக்கப்படுகிறது. பார்வதி தேவிக்கு மரணமில்லா வாழ்வின் ரகசியங்களை புகட்டிய இந்த குகைக்கு சென்று அமர்நாதராகிய பனிலிங்கத்தை வழிபட்டால் வினை தேய்ந்து மீண்டும் பிறவாத நிலை அடையலாம் என இந்துக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளதால் இந்த அமர்நாத் யாத்திரை வரலாற்று சிறப்பு மிக்கதாக, முக்கியத்துவம் வாய்ந்ததாக, உலக புகழ் பெற்றதாக கருதப்படுகிறது. இங்கு ஒரு அதிசயம் என்னவென்றால், எந்த உயிரினமும் வாழ முடியாத இந்த குகையில் ஒரு ஜோடி புறாக்கள் காணப்படுகின்றன. இது எவ்வாறு சாத்தியமெனில், சிவபெருமான் அமரத்துவ வாழ்வின் ரகசியங்களை தன் தேவிக்கு உபதேசிக்கும் போது இந்த புறாக்கள் அந்த ரகசியங்களை கேட்டு அறிந்து கொண்டதால் மரணமில்லாமல் இவை உயிர் வாழ்கின்றன என புராணங்கள் குறிப்பிடுகின்றன. அமர்நாதரை தரிசனம் செய்த பின்பு பனிலிங்கத்திற்கு மேலே குகையின் வலப்புறத்திலோ அல்லது இடப்புறத்திலோ இந்த புறாக்களை நாமும் தரிசிக்கலாம். இது அமர்நாத் தரிசனம் செய்தவர்கள் அறிந்த உண்மை நிகழ்வாகும். இந்த குகையை அடைவதற்கு இரண்டு பாதைகள் உள்ளன. ஒன்று பெஹல்காம் வழியாக செல்லும் பாதை. இது ஜம்முவில் இருந்து 315 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மற்றொரு பாதை ஜம்முவில் இருந்து ஸ்ரீநகர் சென்று சோன்மார்க் வழியாக பால்டால் செல்ல வேண்டும். இது காஷ்மீர் பள்ளத்தாக்கில் சோன்மார்க் வடக்கே 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த அமர்நாத் மலைக்கோவில் அடிவார கிராமம் பால்டால் ஆகும். இங்கிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள செங்குத்தான மலைமுகடுகளில் ஏறி இறங்கி செல்ல வேண்டும். இவ்வழி செல்லும் போது நமக்கு சுவாச பிரச்சனைகள் போன்ற அதிக சிரமங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. பெஹல்காம் மற்றும் பால்டால் வழியாக செல்வதற்கு ஹெலிகாப்டர் வசதிகளும் உண்டு. பூவுலகின் சொர்க்கம் என காஷ்மீர் அழைக்கப்படுகிறது. இந்த காஷ்மீர் உருவான புராண வரலாற்றை நாம் அறிந்து கொள்வது அவசியம் என கருதுகிறேன். க என்றால் நீர், ஸ்மீரா என்றால் பற்ற செய்யப்பட்ட என்பது பொருள். காஷ்மீர் பகுதியில்
பெரிய ஏரி இருந்ததாகவும் அதை காசியப மகரிஷி வற்றச் செய்ததாகவும் புராணங்கள் குறிப்பிடுகின்றன. தற்போது பாரமுல்லா என்று அழைக்கப்படும் வராகமுலா என்னும் குன்றுகளுக்கு இடையே இருந்த அந்த ஏரியின் இடைவெளியில் ஒரு பிளவை ஏற்படுத்தி அதை வற்றச் செய்ததாக புராண குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்து மத புராணங்களின்படி விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து மலையை குடைந்து நீரை கொண்டு வந்ததால் இப்பெயர் ஏற்பட்டது. வராகம் என்றால் பன்றி, நூல் என்றால் ஆழம் அல்லது வே என்பது பொருள். நீர் வற்றிய அந்த பகுதி பிற்காலத்தில் வாழ்விடமாக மாறி காஷ்யப ரிஷியின் பெயரால் காஷ்யப பிரா என அழைக்கப்பட்டது. இதை பாரசீக மேற்கத்திய இலக்கியங்கள் காஷ்ப பிராஷ் என்று அழைக்கின்றன. நாளடைவில் இது மருவி காஷ்மீர் என்று அழைக்கப்படுகிறது. பகல்காம் மற்றும் பால்டால் பாதைகளில் செல்லும்போது அமர்நாத் குகை வரை பல நிறுத்தங்கள் உள்ளன. அங்கு யாத்ரீகர்கள் தங்கி ஓய்வு எடுப்பதற்கும் உணவு உண்பதற்கும் லங்கர் என்று சொல்லப்படும் அன்னதான கூடங்கள் உள்ளன. மருத்துவ முகாம்களும் உள்ளன. லங்கர்களை நடத்தும் ஆன்மீக தொண்டு நிறுவனங்கள் தொண்டதம் பெருமை சொல்லவும் பெரிதோ என இங்கு வரும் யாத்ரீகர்களை சிவமாக பாவித்து அவர்களுக்கு உணவு, டீ, காஃபி, வெந்நீர் போன்றவைகளையும் குளிருக்கு சால்வை, கையுறை, சாக்ஸ் போன்றவைகளையும் வழங்கி அன்பே சிவம் என்பதை அவர்கள் ஆற்றும் சேவைகள் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள். தொடர்ந்து 48 நாட்களும் இப்படி சேவைகள் ஆற்ற முடியுமா என்று வியக்கும் அளவிற்கு நம்மை நெகிழ வைக்கிறார்கள். இதுபோன்று தொடர்ந்து 48 நாட்களும் செய்யும் சேவைகள் உலகில் வேறு எங்கும் நடைபெறாது என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. இந்த சேவைகளை அந்த ஆன்மீக தொண்டு நிறுவனங்கள் தொடர்வதற்கு அமரேஸ்வரர் அருள் புரிவாராக. ஆரம்ப காலத்தில் பக்தர்கள் அமர்நாதரை தொட்டு வணங்குவார்களாம். தற்போது அருகில் சென்று வணங்க முடியாது. பக்தர்கள் அமர்நாதரை தொட்டு வணங்க முடியாத அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.